புதுக்கோட்டை மாவட்டம் உருவாகி சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பொதுமக்களின் நீண்ட நாள் கனவாளாக இருந்து வந்த புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் திறந்து வைத்தார். திறந்து வைக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரி தற்பொழுது எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பொதுமக்களின் கருத்தாக பார்ப்போம். அதாவது இந்தியாவிலே முதல் பெண் மருத்துவர் வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தான் உருவானாங்கிற பெருமைக்கு ஏற்றபடி புதுக்கோட்டையில் அரசு மருத்துவமனை சிறப்பாக நடைபெற்றுட்டு இருந்தது. அப்படி நடைபெற்றுட்டு இருந்த மருத்துவ அந்த பகுதியில் அந்த மருத்துவக் கல்லூரி வந்தது உண்மையிலே பாராட்டத்தக்கது, சிறப்பானது, மக்களுக்கு வசதி அளிக்கக்கூடியதுதான். ஆனால் இப்போ நடந்திருக்கிறது என்னென்னா, கட்டடம் மட்டும் புதுசாக இருக்குது, மற்ற எல்லாமே பழசாக இருக்குது. என்னென்னா, அங்கே டவுனில் இயங்கிக்கிட்டு இருந்த அந்த மருத்துவமனையை காலி பண்ணி அங்கே இருக்கிற அதே பழைய ஜாமான்களை கொண்டாந்து வங்கி இங்கே ஒரு அவசர கதியாக தான் அந்த மருத்துவமனை வந்து இப்போ அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து எந்த விதத்துலையுமே போக்குவரத்துக்கு இப்போ ஏற்றதாக இல்லை. இப்போ டவுனில் இது வந்து நகர்ப்புறத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதுனால யாருமே ஈஸியாக வந்து பார்க்க முடியல. ஒரு அவசரத்துக்காக தான் ஏழை எளிய மக்கள் வந்து ஈஸியாக அந்த ஆஸ்பத்திரிக்கு வரணும்னு நினைக்கிறான். அப்படி வர்றவங்க அன்டயத்தில் ஆட்டோ பிடிச்சிட்டு செலவு காசு கொடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. நாங்கள் வந்து இன்னும் 7 நாள் ஆச்சு, காலில் தான் வந்து பார்க்குறாங்க. மத்தியானம் சாயந்தரம் இது மட்டும்லாம் வரவே மாட்டேறாங்க. கொஞ்சம் ஒத்துழைச்சா பரவாயில்ல. குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். பஸ் வசதியெல்லாம் இல்லை. முன்னாடி தண்ணி வசதி இருந்து, முன்னாடி இல்லை. வந்து ரெண்டு நாள் தண்ணி வசதி இல்லை. இப்போ தண்ணி வசதியும் இருக்குது. இப்போ பஸ் வசதியும் கம்மியாக இருக்குது. நாங்கள் போக வர போக்குவரத்தும் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து இருக்கிற படுக்கறை வசதி இருக்கிற அளவுக்கு டாக்டர்கள் எல்லாம் இருக்காங்க. பணியாளர்கள்லாம் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. இங்க நர்ஸு அப்புறம் லேப்பில் இருக்கவங்க அந்த மற்ற ஆள்கள் தான் பற்றாக்குறையாக இருக்கிறாங்க. இருக்கிற நோயாளிக்கு தக்கன பணியாளர் போட்டால் போதும். பொதுமக்கள் சொன்னதை போல மக்களுக்கு தேவையான மிகவும் இந்த பகுதி வளர்ச்சி அடைவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கக்கூடிய மக்கள் வரி பணத்தில் சுமார் 280 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு திறக்கப்பட்ட அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாவட்டம் முழுவதும் மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களில் இருந்து நோயாளிகள் வர தொடங்கியுள்ளனர். 150 மாணவர்களுடன் புதிய கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டு முதல் மாணவர் சேர்க்கையும் தொடங்கி வகுப்புகள் நடைபெற்று வருகின்றது. இருப்பினும் மருத்துவக் கல்லூரியை சுற்றி பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டை பொதுமக்கள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு பேருந்து வசதிகளும், அதேபோல் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கும் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகளுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு அதிக அளவில் இருப்பதாகவும் குற்றச்சாட்டு வெகுவாக வைக்கப்படுகின்றது. நாங்கள் புதுக்கோட்டை துருவப்பூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் உறவினருக்கு வந்து உடம்பு சரியில்லை. இங்கே காலையில் வந்தால் வந்து நோயாளிகள்லாம் வந்து டாக்டர் எங்கே இருக்கிறான்னு தெரியல, அந்த டாக்டரை பாரு இந்த டாக்டர்னு சொல்கிறாங்க. டாக்டர் பற்றாக்குறையாக இருக்குது. ஆமாம், குடிநீர் கேட்டால் குடிநீர் இங்கே கிடையாது அப்படிங்கிறாங்க. சுத்திரிக்கப்பட்ட குடிநீர் இங்கே கிடையாது. அதே மாதிரி பொதுமக்களுக்கு வந்து எந்த இடத்துல தண்ணி வருது, லெட்டின் பாத்ரூமுக்கு வந்து அங்கே போக கூட இங்கே போகணும்னு சொல்கிறாங்க. நோயாளிகள் வந்து ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. பேருந்துக்காண்டி புதிய பேருந்துலையும் இங்கேயே வந்து ரொம்ப நேரம் காவா காத்துக்கிட்டு இருக்கான். அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் விடுறேன்றாங்க. அந்த பஸ் வந்து சரியான இடத்துல இயக்கப்படல. ரொம்ப பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. கழிவுநீர் வந்து ஓப்பனாக போயிட்டு இருக்காங்க. அதில் வந்து கொசுக்கடினாலேயோ இதனால டெங்கு வந்து பாதிக்கப்படுறதுனால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. புதுக்கோட்டைக்கு வந்து மருத்துவக் கல்லூரி வந்து நாங்கள் வந்து வரவேற்கிறோம். இருந்தாலும் பொதுமக்களுடைய கோரிக்கையிலையும் இந்த சுகாதாரத்துறை மந்திரி அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நடவடிக்கை எடுக்கும்படி இந்த பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நோயாளிகள் வந்து ரொம்ப அவசரப்படுறாங்க. அங்கனைக்கங்கனை குப்பையெல்லாம் கிடக்கு. வர்றவங்களுக்கு உட்கார முடியலை, வசதிகள் இல்லை. பக்கத்தில் வந்து இந்த சைட்டில் பெட்டி கடை இருக்கிறது மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. அதை வந்து சில பேர் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வசதியோடு இருக்குது. வர்றதுக்கு கொஞ்சம் ரோட்டை விட்டு தாண்டி கொஞ்சம் வர்ற மாதிரி இருக்குது. அந்த பக்கம் இருந்தால் கொஞ்சம் மக்களுக்கு நல்லாயிருக்கும். அவங்க சொன்னது மாதிரி பொதுவாக வந்து மருத்துவ ஆஸ்பத்திரிங்கிற நல்ல வசதி வெறும் வருங்காலத்தில் நல்ல ஒரு இதான புயிற்சி இருக்குது. நல்ல இதான இதுதான். ஆனால் திடீர்னு ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் பஸ் வசதியோ ஸ்டாஃப் டாக்டர் பற்றாக்குறை, நர்ஸுகள் பற்றாக்குறை, ஸ்டாஃப் பற்றாக்குறை, டாய்லெட் வசதி கம்மி, மற்ற சுகாதாரம் அங்கங்கே குப்பைகளும் ஒரு இதாகவும் மறுபடி டிங்கு மற்ற இதுகள்லாம் பரவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பக்கத்தில் உள்ள கேண்டீன் கொஞ்சம் விலைவாசிகள் கொஞ்சம் முன்னப்பின்னே இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் நிர்வாகம்
பார்த்து அதை சரி செய்து மக்களுக்கு ஒரு இதாக உதவியாக இருந்து நல்லா உதவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். திடீர்னு அங்கேருந்தா இப்போ ராணி ஆஸ்பத்திரி இங்கே வந்துடுச்சு. இப்போ பிரசவத்துக்கு வரவங்க இருந்துச்சா இல்லையானே தெரியல, அங்கே வந்து அவதிப்பட்டு சில இதுகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இங்கே உள்ளவங்களுக்கு முன்னெச்சரிக்கை, பசு வசதி ரொம்ப கம்மி. இரவு நேரங்களில் சுத்தமாகவே எப்போ நோயாளி ஏழை எளியது நோய் எப்போ வர்றாங்க போகிறாங்கன்னே நோய் எப்போ வருது போகணுன்னே தெரியாது. அதே மாதிரி எல்லாமே ரொம்ப சிரமத்துக்கு உள்ளதான இருக்குது. அதனால் இதையெல்லாம் கவனித்து நிர்வாகம் கட்சி நிர்வாகம் பார்த்து அதை நல்லது செஞ்சால் நல்லாயிருக்கும். மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் என்னதான் திட்டங்களை கொண்டு வந்தாலும் அந்த திட்டங்களை முறையாக முழுமையாக பயன்படுத்திக் கொள்பவர்கள் பொதுமக்களே. பொதுமக்களே தங்கள் இருக்கக்கூடிய இடத்தை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள முன்வரவில்லை என்றால் இதுபோன்ற அநீதிகளும் கழிவு நீர்களும் கழிவு பொருட்களால் தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம்தான் ஏற்படும். பொதுமக்கள் தாங்களும் சமூக அக்கறையுடன் உணர்ந்து கழிவு பொருட்களை இதுபோன்று தெருவில் வீசாமல் முன்வர வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பு. பொதுமக்கள் கொட்டியுள்ள கழிவு பொருட்களை மாவட்ட நிர்வாகம் சேகரித்து அவற்றை கழிவு கிடங்கில் கொட்ட வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. புதுகை வரலாறுக்காக ஒளிப்பதிவாளர்கள் இளையராஜா ஸ்ரீதருடன் சிவசக்திவேல்.